Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ருசியில செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் பெப்பர் மசாலா ரொம்ப ருசியா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் மசாலா ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க செஞ்சு சாப்பிடணுன்ற ஆசையை தூண்டும். நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தனியா வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிளகு வந்து நல்ல காரமாகவே இருக்குங்க. அது கூடவே 2 மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும். அதாவது ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. செட்டிநாடு மசாலானாவே கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. அதனால் கொஞ்சம் 1-2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். செட்டிநாடு மசாலானா நல்லா நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து தாங்க அவங்க எல்லா சமையலுமே செய்வாங்க. இப்போ அதுக்கான மசாலாவும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பவுடராக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு இருந்துடக்கூடாது, இந்த மாதிரி அளவில் வந்து இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான மசாலா. இப்போ நம்ம இந்த உரலில் 1 துண்டு இஞ்சி, 10-12 பல்லு பூண்டு, இதை நம்ம நல்லா தட்டி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பூண்டை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மெத்தடில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதவே வந்து சேர்க்கலாம். விழுதாவும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம், இல்லைனா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 இலை பிரியாணி இலை, 1 சின்னதாக அண்ணாச்சிப்பூ, 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு. வரமிளகாய் சோம்பு லாஸ்ட்டில் சேர்த்ததுக்கானது ரொம்ப கருகாமல் கரெக்டாக இருக்கும், நமக்கு ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்கும் போதே நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து தெரியும், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்ல மணமாக வந்து இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வச்சு அதனால் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கல்லுப்பூ வந்து சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெயும் வந்து நல்லா வந்து மேலே வந்து வதங்கி வெளியே வந்திருக்கு எண்ணெய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற 1 கேஜி சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம், இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சு நல்ல சிக்கனை வந்து சுருள சுருள வந்து வதக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம வறுத்தோம் இல்லையா அந்த மசாலாவை எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த அளவு அது எல்லாமே இந்த 1 கேஜி சிக்கன் அளவுக்கு வந்து இருக்கும். நீங்கள் அளவு வந்து அதிகப்படுத்துறீங்க இல்லை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா கூடவோ கூட்டவோ செஞ்சுக்கோங்க. இப்போ 1 கேஜி சிக்கனுக்கு நான் வந்து 1/2 ml 500 ml தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம பீஸ் வந்து பெருசாக போட்டிருக்கோம். இது எல்லாமே நான் வந்து லாலிபப் டைப்பில் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா குக் ஆகிட்டு பாதி தண்ணி காலி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கு இப்போ 1/2 வந்து அப்படியே நல்லா வந்து ட்ரையாக இருக்குது. நமக்கு நல்லா வந்து திக் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கருவேப்பிலை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டு சேர்க்குற மிளகுத்தூள் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே நிற்கும், அதனால தான் வந்து லாஸ்ட்டில் வந்து சேர்க்குறோம். காரம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ட் ஆகுது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, ருசிக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா. இப்போ நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம மல்லித்தலை தூவி ருசிக்காக ரெடி ஆகிடலாம். பாருங்கள் சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா எல்லா விதமான டிஷ் கூடையும் சூப்பராக பக்காவாக டேஸ்டியான ஒரு
சிக்கனாக வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. Bye. See you next video.